வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் ராஜ்குமார். மதுரை எஸ்எஸ் காலனி நாவலர் நகர் 1வது தெருவில் லைகா மல்டி ஸ்பெஷாலிட்டி பேட் ஹாஸ்பிட்டல் திறப்புகளால் நடைபெற்றது. டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் பிரதியூஸ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட டாக்டர் விஜயலட்சுமி, கமலா, சுகன்யா ஆகியோர் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். திறப்பு விழாவிற்கு வருகை தந்தவர்களை மருத்துவமனை உரிமையாளர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் திருமதி ஹரிப்பிரியா ஆகியோர் வரவேற்றனர். இவ்விழாவில் நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நாவலர் நகர் 1வது ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படின்னா, முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து நடவடிக்கையாக செய்யறதில்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பிளட் பிக்சர், ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்து ஃபைனலாக என்ன டிவெலப்மெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த நாய்க்கு கூட பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் இப்போ வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிளினிக்கில் இருக்குது. அது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பராக சர்ஜரி பண்ணி நல்லா டேசிஜ் கொடுக்குறோம்.